Hello friends, welcome to inTraditional. இன்னைக்கு நம்ம எங்க வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊத்துன வீலாக் தான் பார்க்க போகிறோம். கூழ் ஊத்துறதுக்கு முத நாள் நைட்டு இந்த மாதிரி களி செஞ்சு வச்சிடணும். இதில் ராகி மாவும் அரிசியும் சேர்த்து இந்த களி செஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் கூழ் ஊத்துறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. கருவாட்டு குழம்புக்கு தேவையான காய்கறி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவாட்டு குழம்புல 7 இல்லை 9 காய் சேர்த்து செய்வோம். மொச்சக்கொட்டை எல்லாமே சேர்த்துப்போம். நாங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆடிக்கூழ் ஊற்றும்போது காரக்குழம்பு இல்லைன்னா கருவாட்டு குழம்புல முக்கியமாக இந்த காய் சேர்க்கணும். இது வந்து கீரையோட தண்டு. இந்த அரைக்கீரையோட தண்டை வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க. எல்லா காய்கறியும் கட் பண்ணிவிட்டு குழம்பு தாளித்து விட்டுடலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த எல்லா காயும் மொச்சக்கொட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு புளிக்கரைசல் சேர்த்து கொதிக்க வச்சுருவாங்க. பாருங்கள், கருவாட்டு குழம்பு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கூழோட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சேர்க்காதவங்க இதுலேயே கருவாடு மட்டும் சேர்க்காமல் இந்த காரக்குழம்பு மட்டும் வச்சுப்பாங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீது என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது முருங்கைக்கீரை பொரியல். கொஞ்சம் தனியாக காரக்குழம்பு கருவாடு போகிறதுக்கு முன்னாடியே தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து நம்ம வெளியே கூழ் ஊற்றும்போது வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கூழில் சேர்க்க பெரிய வெங்காயம், வெண்பொங்கல், கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூடவே ஒரு சைடு கறிக்குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்காக. குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூழை கரைச்சி எடுத்துக்கலாம். முத நாள் நைட்டே செஞ்சு வச்சுருந்த சாதத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது கூடவே தயிர் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது கை வச்சு தான் கரைக்க முடியும். அப்போ தான் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்க முடியும். எந்த அளவுக்கு கொதிக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு தயிரும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கணும். இது கூடவே வெங்காயமும் சேர்த்து கூழ் ஊற்றும்போது ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாதி பாதி ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து முரத்தில் சாமி வெளி வைக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இளநீர், வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டை ரெடியானோன்னு சாமி கும்பிட வேண்டிதான். சூடான கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. இது வந்து விளக்கு மாதிரி அரிசி மாவில் செஞ்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம மாவிளக்கு போட்டுக்கலாம். கொழுக்கட்டை எடுத்து வைக்கும்போதே சாப்பிட்ருவோம். இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். இதுதான் அந்த விளக்கு. கொழுக்கட்டை ஒரு பேட்ச் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டை ரெடியானோன்னு நம்ம சாமி கும்பிட போகலாம். துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாவை ரெடி பண்ணியாச்சு. கூழ் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது கூடவே வெங்காயம், கொஞ்சம் வேப்பிலை, தயிர் எல்லாம் சேர்த்து கொடுக்கணும். சாமிக்கு இலை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் படைச்சாச்சு. வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே போய் சாமி கும்பிட போகணும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மஞ்சள் பிள்ளையாரை வச்சு வெளியில் சாமி கும்பிடலாம். செஞ்சு வச்சுருந்த கம்மங்கூழ், கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் வரவங்க எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். இங்கே ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையுமே கூழ் ஊற்றுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வாரம் ஊற்றுற மாதிரி வச்சுப்பாங்க. அதனால் கூழ் ஊற்றுறேன்னு சொன்னாவே வண்டியில் போனால் கூட நின்று அதை வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரையோடு கூழ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேலை அதிகமாக இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த கூழை குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் இந்த கூழோடு முடிஞ்சிருச்சு. மதியானம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வர எல்லாத்துக்கும் கூழ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவோம். ஆடி மாதம் வந்தாவே எல்லா கோயிலோட பொங்கலும் இருக்கும். கூடவே இந்த கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனும் இருக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி கூழ் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். மதியத்துக்கு ஃபுல்லாக நான்வெஜ் தான். பிரியாணி செஞ்சுருக்கோம். சிக்கன் பிரியாணி, சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் பாதி எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். காலையிலேயே இது செஞ்சதுனால சாயந்தரம் இல்லைன்னா நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும். வரவங்களுக்கு கொடுக்கணும். இங்கே திருவிழா மாதிரி இந்த ஆடி கூழ் ஊற்றுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லார் கூடயும் சேர்ந்து இதை கொண்டாடுவோம். விருந்துக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி இருக்குது, கூடவே ரைத்தா இருக்குது.
வெண்பொங்கல். வெண்பொங்கல் கூட கறி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் தொக்கு, ஈரல் வறுவல், இன்னும் கொழுக்கட்டை எல்லாமே இருக்குது. அவ்வளோதாங்க இந்த விருந்தோட ஆடிக்குள் முடிஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் என்ன பண்டிகை விசேஷமாக கொண்டாடுவாங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீலாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கற்றுணர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.